إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஏற்றமும் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஊங்கள் தாபிஈங்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் கியாமத் வரைக்கும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் நல்லடியார்களே, இறைநேசச் செல்வர்களே, உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளில் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் இவைகளை வேண்டாம் என்பதாக தடை செய்திருக்கிறானோ அவைகளை நூற்றுக்கு நூறு தவிந்து கொள்ளும்படியும் முதல் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு நிறைந்த நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி, அவனுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி, அவனுடைய உயர்தரமான சொருக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அவனுடைய அடியார்களுக்கு காலத்து காலம் நேரத்துக்கு நேரம் சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனை நினைப்பதற்கு, அவனை திக்ர் செய்வதற்கு, அவனுக்கு வழிபடுவதற்கு, அவனை சந்தோஷப்படுத்தி வாழ்வதற்கு அளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதே, அதைவிட பெரியொரு ஞாபகத்து உலகத்தில் இல்லை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினா ஹதீஸில், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா யாருக்கு ஹைர நலவு நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பாவிப்பான். யஸ்தஅமிலுஹு என்று சொன்னான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூல் அல்லாஹ் இஸ்திஅமாலுஹு, அல்லாஹ் ஒரு அடியான பாவிக்கிறண்டா என்னான்னு கேட்டான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, யுவஃபிக்ஹு லி அமலின் சாலிஹின் கபில மௌத்தி, மௌத்துக்கு முன்னால் ஒரு அடியானுக்கு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதே, இதுதான் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஹைர் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அதன் அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு அவனிடத்தில் மிகவும் பெருமதியான ஒரு
மாதமாகிய ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக இருக்கிறான். இந்த ரமலான் பரக்கத்துகள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. அல்லாஹுடைய அருள்களை, அல்லாஹுடைய பாவமன்னிப்பை எங்களுக்கு அளவில்லாமல் வழங்கக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஹபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரமலானுடைய மாதம் வந்தால் இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாயில்களை எல்லாம் திறந்து விடுகிறார். வகுல்லிகத் அப்வாபுல் நார், நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடுகிறார். வசுஃபிதத்தி ஷயாத்தீன், அல்லாஹ் ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிடுகிறார். அல்லாஹ் இது ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கு. ஏனைய மாதங்கள் இல்லாத ஒரு சிறப்பை இந்த மாதங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். விசேஷமாக சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறார். நரகத்துடைய வாசல்களை மூடி ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா விலங்கிடுகிறார். ஏனென்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடியான் 11 மாதங்கள் அவன் சில கட்டத்தில் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலால், நஃப்சுடைய தூண்டுதலினால் அவன் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதுக்கு காரணமாக இருந்த அந்த ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா விலங்கிட்டு அடியாளுக்கு ஒரு ரஹ்மத் செய்கிறான். இந்த மாதத்தில் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை உண்டாகிக் கொள்வதற்காகவே. ஏனென்றால், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஷைத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்கு அவன் பார்த்து கொண்டு வந்து கொடுக்கிறான். எந்த பாவத்தில் அவனை சிக்க வைக்கலாம், எந்த வழியில் அவனை கெடுத்தலாம், எந்த வழியில் அவன் நரகத்தில் கொண்டு போகலாம் என்ற விஷயத்தில் ஷைத்தா கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். அதன் அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, ஷைத்தானை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா விலங்கிட்டு இந்த மனிதருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அருள் புரிந்திருக்கிறான். இந்த ரமலானில் நீங்கள் நல்லமல்கள் செஞ்சு என்னின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காகவே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம் மின். எந்த ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்தில் பகலுடைய காலத்தில் நோன்பு நோக்கிறான், அதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனோட பாவங்களை மன்னிக்கிறான். ஆனால் ரெண்டு நிபந்தனை, அவன் ஈமானுள்ளவனாக இருக்கிறான். ஈமான் உள்ள நிலைமையில், அல்லாஹ்வுடைய மேல் நம்பிக்கையுள்ள நிலைமையில், இந்த நோன்பு என் மீது கடமை என்ற நம்பிக்கையில், அடுத்து வஹ்தி சாபன் நன்மை எதிர்பார்த்தவனாக, அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவனாக யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவருடைய எல்லா பாவத்தையும் முன் சென்ற பாவம் எல்லாம் மன்னிக்கிறான். இன்னொரு விவாதத்தில் வந்திருக்கிறது, மன் காம ரமலான் ஈமானன் வஹ்தி சாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம் மின். எந்த ஒரு அடியான் ரமலானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குகிறானோ, ஈமானன் வஹ்தி சாபன், ஈமான் உள்ள நிலைமையில் அல்லாஹ் ஈமான நிபந்தனையாக சொல்கிறான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் இல்லாமல் எங்கள் எந்த அமலும் கபூல் செய்யப்பட மாட்டார். ஒரு மனிதன் நோவு பிடிக்கிறான், அவனுடைய கல்பில் சிறுக்கு இருக்கிறது, அவனுடைய கல்பில் வேற வேற நோக்கத்தில் அவன் நோவு பிடிக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் என்ற நம்பிக்கை ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் நன்மை எதிர்பார்த்தவனாக நோன்பு பிடிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனை முன் சென்ற பாவங்களை மன்னிக்கிறது மாதிரி, அதே போல் யார்
இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குறவனுக்கும் அதே கூறி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா கொடுக்குறான். ஒவ்வொரு அமலும் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தில் ஒரு ஃபர்லான அமலை செய்கிறான், அவனுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுகிறான், ஏனைய மாதங்களில் அவன் 70 ஃபர்ல் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு சுன்னத்துடைய அமலை செய்கிறான், அவனுக்கு ஃபர்லுடைய கூலி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு எழுதுகிறான். அவ்வளோ கிருபையுள்ள நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா. கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா இந்த ரமலானில் அடியார்கிட்ட எதிர்பார்க்குற என்ன, இவ்வளோ நியமத்துகளை வாரி வழங்கி அடியார்கள் எண்ணி பக்கம் இந்த ரமலானுடைய மாதத்தில் திரும்பணும், பாவமன்னிப்பிக்க பக்கம் திரும்பணும். அல்லாஹ் குர்ஆன் விளங்கப்படுத்துகிறான், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ. அல்லாஹ் சொல்கிறான், மன்னிப்பின் பக்கம் விரைங்க, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைங்க. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், وَمَنْ يَغْفِرُ الذُّنُوبَ. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னல்லாஹு யஃபிரு துனூப ஜமீஆ. யார் அல்லாஹ்ட்ட சரியான முறையில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சு போட்டு. அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹு யஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடையாதே, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு போட்டு. விசேஷமாக இந்த மாதம் கனிமான சகோதரர்களே, இது ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வாரி வழங்கக்கூடிய மாதம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து மஃபிரத்தை வாரி வழங்கக்கூடிய மாதம். எந்த அடியான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி வருகிறானோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா அவனை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான், அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா அவன் எண்ணிலடங்காத அளவு நரகத்தில் இந்த அடியார்களை ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த விடுதலை அடைகிறதுக்கு இந்த அடியார்கள் தயாராகும். அல்லாஹ்வுடைய மஃபிரத்தின் பக்கம் நாங்கள் விரையும். அல்லாஹ் விசேஷமாக எதிர்பார்க்குற இந்த ரமலானில் ஒரு அடியான் இந்த பாவத்தை விட்டு தூரமாகும், என்னுடைய மஃபிரத்தின் பக்கம் நெருங்கணும். அதெல்லாம் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டிருந்தால், நீங்கள் தக்குவாதாரிகளாகுவதற்காக. அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை தந்து, இந்த மஃபிரத்தை தந்து, எத்தக்கும் மின நார தந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான், நீங்கள் முத்தகீனாக மாறும். ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய அந்த தாக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறைக்கிறதுக்கு தக்வாதாரியாக மாறும். அப்போ தக்வாதாரியாக ஆகிறது கண்ணியமான சகோதரர்களே, நாங்களே மேலோட்டம் அமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களை பாவத்தை விடுறதுக்கு நான் முயற்சி நாங்கள் செய்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் நடக்கு, மனிதன் என்ற வகையில் அவன் கண்ணால், அவன் காதால், அவன் நாவால், அவன் உள்ளத்தால், உறுப்புகளால் நாளுக்குன்னு அல்லாஹ் குமார் செஞ்சு கொண்டிருக்க. ஏன்னா இந்த பாவத்தில் இருந்து மீளோடும், அந்த மீண்டாத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை ஒரு மனிதன் அடைஞ்சு கொள்ளலாம். ஒரு மனிதன் நன்மையை செய்கிறான், பாவத்தை செய்கிறான், கலந்து கலந்து செய்கிறான், அல்லாஹ் விட்டு தூரமாய்க்கொண்டே போகிறான்.
அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கறயா, ஐயுஹல்லதீன ஆமனு தௌபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, களப்பற்ற தௌபா அல்லாஹ் எதிர்பார்க்கறார். அசிலான தௌபா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா எதிர்பார்க்கறார். இந்த பாவத்தை விட்டு கலண்டு எண்ணி பக்கம் அடியான் திரும்புவோம். வதூபூ இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் விளங்கப்படும், நீங்கள் அடியார்களே, நீங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பக்கம் நீங்கள் மீண்டெடுங்க, அல்லாஹ் பக்கம் நீங்கள் திரும்புங்க. இந்த நஃப்ஸுடைய, இந்த ஷைத்தானுடைய இந்த ஆதிக்கத்தினால் இந்த மனிதன் மற்றைய நாள்களில் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், இந்த இரத்தம் ஓடக்கூடிய இடம் எல்லாம் இந்த ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஊசலாட்டங்கள் உண்டாக்குவான். அவன் அல்லாடத்தில் சத்தியம் செஞ்சுட்டு வந்தவன். அல்ல, குரான் விளங்கப்படுத்துவான் அழகான முறையில். அல்லாடத்தில் அவன் சொல்லிட்டு வந்தான், நான் அனைவர்களை வழிகெடுப்பேன், வள உமன்னி அன்னகும் வள ஆமுரன்னகும், அவன் மேலெண்ணங்கள் ஏற்படுத்துவான், உலகத்தை அலங்கரிச்சு காட்டுவான். மிம்பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் அய்மானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். அல்லாஹ்விடத்தில் அவன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினான் ஷைத்தான். அதெல்லாம் குர்ஆனில் விளங்கப்படுத்துறான். முன்னால் பின்னால் வலதால் இடதால் எல்லா திசைகளிலும் நான் வழிகெடுப்பேன், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன், அதிகமானவர்கள் நன்றியுள்ளவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டா என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவன் சவால் விட்டு வந்தான். எனவே இந்த ஷைத்தான் மனிதன் எப்படி நரகவாசி ஆக்கணும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதுக்கு மாத்தமாக இது மாதிரி சந்தர்ப்பங்களை தாரான், வழங்குகிறான். வழங்கி என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் சொர்க்கத்தை பக்கம் அழைக்கிறான். வல்லாஹு யஹ்தி, வல்லாஹு யஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான பாதை பக்கம் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் சொர்க்கத்தை பக்கம் எங்களை அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் மஃஃபிரா, அல்லாஹ் மஃஃபிரத்தை பக்கம் எங்களை அழைக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானில் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விசேஷம் என்னென்னு சொன்னால், இந்த ரஹ்மத்தை நான் உங்களுக்கு பொழிகிறேன், மஃபிரத்தை வாரி வாரி வழங்குகிறேன், நரகத்துடைய விடுதலைகளை தருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லா பாவத்தையும் விட்டு எனக்கு நெருக்கமுள்ள அடியானாக மாறணும், எனக்கு வழிபடக்கூடிய அடியானாக மாறணும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடு. ஒரு விசேஷமாக அமலுடைய சீசனாக அல்லாஹ் தந்திருக்கிறார். நான் ரஹ்மத்தை கேட்குறோம், மஃபிரத்தை கேட்குறோம், நரகத்துடைய விடுதலையை கேட்குறோம், எந்தக்கு உயர்தரமான சொருக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக, அதுதான் நோக்கம். அப்போ நான் பகலில் பசியிலிருக்கிறோம், இரவில் நின்று வணங்குறோம். அப்போ நான் பகலில் பசியிலேருந்து மட்டும் போதாது, எங்கள்கிட்ட நாங்கள் சாப்பாடை குடிப்பை நாங்கள் ஒட்டிக்கிறோம், அதே மாதிரி எங்களோட உறுப்புகளை நோம்பு நோட்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சாப்பாடை குடிப்பை எடுக்கிறோம், அது நஃப்ஸுக்கு ஒரு பயிற்சியாக நாங்கள் செய்கிறோம். அல்லாஹ் இதை மற்ற மாதங்கள் எல்லாம் ஹலாலாக்கினானோ அதை தனக்குத்தான் நாங்கள் ஹராமாக்கி, எங்களோட நஃப்ஸுக்கு அதை நாங்கள் அல்லாஹ் சொல்வதனால் நாங்கள் அந்த சாப்பாடு குடிப்பை நாங்கள் விடுகிறோம். எந்த கண்டு சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஏனைய காலங்களில் எல்லா காலங்கள்லையும் எப்படி நீங்கள் ரமலானில் ட்ரைனிங் எடுத்தீங்களோ, ஆகுமான சாப்பாடு, ஆகுமான குடிநீர் நீங்கள் எனக்காக விட்டீங்க, அதே மாதிரி மற்றைய காலங்களில் நான் ஹராமாக்கின விடயங்களை நீங்கள் விட வேண்டும். அதுக்குண்டான பயிற்சி தான் இது, அதுக்குண்டான பயிற்சி எடுக்கக்கூடிய பாசறை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை ஆக்கி வைத்திருக்கிறார்.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானில் நானும் நீங்களும் அடைய வேண்டிய முக்கியமான இலக்கு தான் பாவத்தை விட்டு தூரமாகி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக மாறுவது. பகலில் நோன்பு நோக்கிறோம், இரவில் நாங்கள் நின்று வணங்குகிறோம், தராவியுடைய அமலை நாங்கள் செய்கிறோம், கியாமுல்லைல் என்ற அமலை நாங்கள் செய்கிறோம். அல்லாஹ்வுக்காக விருப்பமான ரெண்டு அமலை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் விசேஷமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அவனுக்காக வேண்டி நாங்கள் பசி தீக்கிறது, தாகி தீக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுக்குறான். ஒன்லி இந்த 800 வரைக்கும் அல்லாஹ் 800 மடங்கு நன்மை கொடுக்குறான். ஆ நோன்பை தவிர நோன்புக்கு நானே கூலி ஆகிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்க்கு அவ்வளோ விருப்பமான இபாதத் அல்லாஹுக்காக வேண்டி பசி தீக்கிற தாகி தீக்கிற. அதுமா அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் முனாஜா செய்கிறது, அதுதான் கியாமுல்லே. அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் கியாமுல்லே. அப்போ பகல் எங்களுக்கு நாங்கள் பசியின் மூலமாக தாகத்தின் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவோம், இரவேல கியாமுல்லைல் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுத்தும். இதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொண்டே போகிறான். ஆனால் எந்த ஒரு மனிதன் இந்த ரமலான் அடைஞ்சும் பாவ மன்னிப்பு பெறலையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசமடைவானா? ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சும் யார் பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லானத் இருக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு அவ்வளோ சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தார், பாவத்தை விடுவதற்கு சந்தர்ப்பம், பாவத்திலிருந்து கலண்டு நன்மைகளை அவன் விரைந்து செயல்படுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தும் அவன் கணக்கில்லாமல் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் வரக்கூடிய நேரத்தில் அவன் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டிய மனிதன் அவன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டாம் என்பதை ஓடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அவனுக்கு வருகிறது. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் நாங்கள் இன்னைக்கு 12 ரமலான் கடந்து 13வது ரமலான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் இன்னும் 10-12 நாளில் ரமலான் முடிஞ்சு எங்களை இந்த ரமலான் மறுவா நாங்கள் இந்த ரமலானை சந்திப்போமா இல்லையுமா அல்லாஹ் அறிவு. எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் ஈக்கிற காலத்தில் நாங்கள் பகலில் நோன்பு வைக்கிறோம், சஹர் செஞ்சோம், இஃப்தார் செஞ்சோம், அதோட ரமல் முடிஞ்சு. எப்படி நாங்கள் பகல் காலத்தில் நோன்பு நோக்கிறோமோ அதே மாதிரி இரவு காலங்களில் கியாமுல்லைலுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கியாமுல்லைலுடைய விஷயத்தில் சனத்தொகை குறைவாக இருந்து விடுது. இப்போ நாங்கள் சஹர் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் பகல் ஃபுல்லாக நோன்பு ஆகிக்கிறோம், இஃப்தாரோடைய அமலை செஞ்சோம், அதோட முடிஞ்சு கியாமுல்லைல் இல்லை. திலாவத்துல் குர்ஆனுடைய அமல் இருக்கிறது, அதை மறந்திக்கிறோம். குர்ஆன் திலாவத் விசேஷமாக குர்ஆனுடைய மாதம், குர்ஆனோட நாங்கள் இணையக்கூடிய மாதம், குர்ஆனை நாங்கள் திலாவத் செய்ய வேண்டும். குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறார், அதுவும் நாங்கள் ஒரு மறந்தமல். வரத்தில் குர்ஆனை தர்த்தீலா அல்ல குர்ஆனை சொல்கிறேன், குர்ஆனை நீங்கள் தர்த்தீலாக ஓதுங்க, ராகமாக ஓதுங்க, மகாரஜிகளை வெளியாக்கி ஓதுங்க, அது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்கு காரணமாகி. எழுத்துக்களை சரியான முறையில் வெளியாக்கி ஓதுறது, அப்போ அதுக்குண்டான முயற்சியை ரமலான் நாங்கள் எடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் 30 ரன் மேலே கொடுக்குறார். 30 ரன் மலி ஃபிலாமி ஓதுகிறார், அவருக்கு 30 நன்மை கிடைக்கும். அப்போ அல்லாவோட ரகசியம் பேசுகிற மட்டும் விரும்பினா அவனுக்கு கியாமுலையில் இருக்குது. அல்லாஹ் எங்களோட பேசுகிற மட்டும் விரும்பினா குர்ஆனை திறக்கும். அல்லாஹ் எங்களோட பேசுகிற மட்டும் விரும்பினால் ஒரு மனிதன் குர்ஆனை திறக்கிறான், இவன் அல்லாவோட பேசுகிற மட்டும் விரும்பினால் கியாமில் நிற்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அல் முசல்லி யுனாஜி ரப்பஹு,
தொழக்கூடியவன் அல்லாஹ்வோட ரகசியம் பேசுகிறார். அல்லாஹ் எங்களோட பேசணுமா? குர்ஆனை தொடரும். அப்படின்னா குர்ஆனோட டச் ஆகணும், குர்ஆனோட இணையணும், நாங்கள் பார்த்தோதோணும், மனப்பாடத்தில் ஓதணும், தொழுகையில் ஓதணும், தொழுகையில் ஓதுறத கேட்கணும். பெரிய கூலிகள் எல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கு எங்களோட ஹாலாத் நோன்பை பிடிச்சோம், இஃப்தாருடைய சஹருடைய அமலை செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாருடைய அமலை செஞ்சோம், முடிஞ்சு. அப்போ குர்ஆன் ஹாலாத் நான் ரொம்ப தூரவாய். அப்போ குர்ஆனோட நாங்கள் இணையணும். இப்போ குர்ஆனை ஓதுறது, அதை விளங்குறது, அதைப்படி அமல் செய்கிறது, அதை பரத்துறது, அதுக்கு ஹிதுமை செய்கிறது, அது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருந்து கொண்டு இருக்கு. ஒரு சாரருக்குள் மட்டும் இல்லை, ஒரு சாரார் மட்டும் அதை செஞ்சு கொண்டு இருக்கிற மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் எல்லாம் எதிர்பார்க்கறது அந்த அமல்கள், நாங்கள் நோன்பு நோக்கிறது, கியாமுல் லைல், அம்மா திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் நாங்கள் விளங்குறது, அது போன்ற விடயங்கள் நாங்கள் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைஞ்சுக்கிறோம். அதுக்குத்தான் அல்லாஹ் இவ்வளோ ஒரு சீசனான ஒரு காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான், இந்த அமலுடைய சீசனைகளை தந்திருக்கிறான். அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான். அப்போ இது மாதிரி சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிறது, எங்களை நேரங்கள் எங்கள் டைம்களை உயர்தரமான சொருக்கத்தை ஆகிறத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு நான் பயன்படுத்திக் கொள்றேன். அப்போ ஒவ்வொரு ரமலான்லேயும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு எங்களுக்கு பெரிய பெரிய கூலிகள் எல்லாம் தயார் செய்கிறார். அல்லாஹ் எங்களுக்கு அநியாயம் செய்ய போகிறது இல்லை. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நோன்பும், பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும், தொழக்கூடிய ஒவ்வொரு கியாமுல்லை, ஓதக்கூடிய திலாவத்துல் குர்ஆன், செய்யக்கூடிய திக்ர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நிரப்பமான கூலி அல்லாஹ் கியாமத்தில் தர காத்து கொண்டிருக்கிறார். கியாமத்துடைய நாளில் தான் எங்களோட பட்டோலைகள் வெளியாகக்கூடிய நாள். அப்போ அங்கே தராசிலெல்லாம் நிருப்பான் கியாமத்தில் அமல்களை போட்டு. அப்போ அந்த தராசில பாரமாகக்கூடிய அமல்களை நாங்கள் இங்கே செஞ்சு கொள்வோம். فَأَمَّامَنْ أُوْتِيَ كِتَابَهُ بِيَمِينِ فَيَكُولُهَا أُمُكَرَهُ كِتَابِيَ. யாருடைய கரத்தில் நாளை கியாமத்துடைய நாளில் வலது கரத்தில் பட்டோலை கிடைச்சிச்சோ அவர் சந்தோஷமாக என்னுடைய பட்டோலையை படித்து பாருங்க என்பதாக மக்கள்கிட்ட அவர் தெரிஞ்சு கொண்டிருப்பார். فَهُوَ فِي عِيشَةِ الرَّاضِيَ. அவர் சொர்க்கத்துடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்போ இந்த நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், அது ரமலானாக இருக்கலாம், ரமலான் அல்லாத காலத்தில் இருக்கலாம், எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்து வைத்து இந்த மீசானுடைய தராசிலெல்லாம் நிற்க போகிற நாள் கியாமத். ஒவ்வொருத்தருடைய பட்டோலையும் அல்லாஹ் கையில் தரப்போகிறான். அதுக்கு தான் கண்ணியமான சகோதரர்கள் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள், இந்த கட்டளைகள் எங்கள் நஃப்ஸுக்கு பாரமாயிக்கும், அல்லாஹ் வானமண்டு செய்கிறது கஷ்டமாயிக்கும். அல்லாஹ் சில கட்டளைகளை எங்களுக்கு போட்டிருக்கிறான், இதை செய்ய வானம், இதை செய்ய கொண்டு என் நஃப்ஸுக்கு பாரமாயிக்கும். இப்போ நஃப்ஸுக்கு பாரமானதான் அல்லாஹ் கடமையாக்கிக்கிறான். நஃப்ஸுக்கு பாரமாயிக்குமானால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெரிய பெரிய கூலிகளை வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனை விளங்கப்படுத்துகிறான், யார் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கோணும் என்பதாக பயந்து தன்னுடைய நஃப்ஸை அடக்கி மனோ இச்சைக்கு மாத்தமாக வாழ்ந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானோ அவனுடைய தங்குமிடம் சொருக்கம்தான். அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை. வாமா மன் தவா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபின்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யார் மனம் போன போக்கில் வாழ்கிறாங்களோ அவர்கள் அவருடைய தங்குமிடம் நரகம் என்பதால் அல்லாஹ் குர்ஆன் விளங்கப்படுத்துகிறார்.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பங்களை, இந்த பெருமதியான நேரங்களை, இந்த ரமலானை நாங்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பில் நாங்கள் கழிச்சிட்டு போவோம். அதுதான் எதிர்பார்க்க. எங்களோட கியாமுல்லையில் நாங்கள் சீராக்கிறது, எங்களோட திலாவத்துல் குரானை சீராக்கிறது, இதால் யாருக்கு பிரயோஜனம் என்ன? எங்களுக்கு தான் பிரயோஜனம். அல்லாவுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இதனுடைய கூலிகளை எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தி, அடியார்களே இந்த அமல்களை நீ கவனம் செலுத்துங்க, விசேஷமாக இந்த ரமலான் இந்த அமல்களை கவனம் செலுத்து என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு எங்களை வழிகாட்டிங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சு, அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை அடைஞ்சு, அல்லாஹ்வுடைய நரகத்துடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தை தான் எங்கள் ரமலானை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை அவனுக்கு விருப்பமுள்ள ரமலானாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே கிருபையினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, இந்த ரமலானை உனக்கு பொருத்தமானதாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எவ்வாறு யா அல்லாஹ் இந்த நோன்பை உனக்காக நோக்குறோமோ அதே போன்று யா அல்லாஹ் கியாமுல்லைலே கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், நாட்டுடைய நிலைமையை சீராக்குவாயா. யா அல்லாஹ், பொருளாதார நெருக்கடியை விட்டு பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, பயங்கரமான நெருக்கடியை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா ரஹ்மானே, பொருளாதாரத்தின் மூலமாக எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை தாங்க முடியாத சோதனைகளின் மூலமாக எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், கிருபையில் நானே உயர்தரமான ரமதானுடைய மாதத்திலே கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், பலஹீனமான அடியார்கள் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், கிருபையில் நானே சங்கையாளன் எங்களுடைய பாவம் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.